ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றிக்கலாம். ரொம்ப சூடாக ஊற்றிடக்கூடாது, வெது வெதுப்பாக இருந்தால் போதும். அது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு. இது இருக்கட்டும். நான் 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் அதுல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இதுல நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா வார்ம் வாட்டர் ஊத்திக்கலாம். இது பிசையும் போது கையில ஒட்டிட்டு தான் வரும். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சாச்சு. இத நல்லா இப்படி ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. இந்த பாத்திரத்துல லைட்டா ஆயில் போட்டுக்கோங்க. அது மேல இந்த மாவு வச்சிருங்க. இந்த மாவு மேலையும் லைட்டா நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இப்போ இத மூடி போட்டு ஒரு 2 ஹார்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாவு டபுள் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 2 ஹார்ஸ் ஆயிடுச்சு. மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இத நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி உருண்டை ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை ஒட்டி வச்சுக்கலாம். இத நம்ம ஒரு 10 நிமிஷம் உருண்டை ஒட்டிட்டு மூடி போட்டு வைக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு. இத நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். இத ரெண்டு சைடும் மைதா மாவுல டிப் பண்ணிக்கலாம். இப்போ இத நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ இத நல்லா தேய்ச்சாச்சு. ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்க கூடாது, ரொம்ப மொத்தமாவும் தேய்க்க கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு தேய்ச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேன்ல ஆயில் ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் அதுல 1 கப் ஆனியன் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 கப் கேரட் சேர்த்துக்கிறேன். நான் இந்த கேரட்டை நல்லா நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு குக்கும்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்தையுமே சேம் சைஸ்ல தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்திருக்கேன். அது கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1/2 ஸ்பூன் பெப்பர் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட் குக் ஆனால் போதும். அவ்வளோதான், குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் லைட்டாக பபிள்ஸ் வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா உப்பி வருது. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை நல்லா 2 சைடும் குக் பண்ணணும். நம்ம லைட்டாக அதை அழுத்திக்கோங்க. இப்போ இது 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் இதில் 1 ஸ்பூன் பீட்சா சாஸ் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த பீட்சா சாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீட்டில் செஞ்சது தான். வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மயனேஸ் போடுறேன்.
இதுவும் வீட்டில் செஞ்சது தான். இதோட வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக இப்படி மைனஸ் போடுறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.